தொடரும் கோவிட் பிரச்சனை சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டும் போஸ்ட்போன் ஆகுமா ஐபிஎல்? நிதிஷ் ராணா மற்றும் வான்கடே கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு கோவிட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஐபிஎல்ஐ பாதிக்குமா? இந்த வீரர் தான் ஹேசல்வுட்டின் ரீப்ளேஸ்மெண்டா? ரீசெண்ட் அப்டேட் ஆன் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல ஐபிஎல் கேன்சல் மேட்டரை பார்த்துருவோம். இது வரைக்கும் டெஃபினெட்லி ஐபிஎல் கேன்சல் ஆகிறது பற்றி பிசிசிஐ இன்னும் யோசிக்க கூட இல்லை. பட் டெஃபினெட்லி இந்த இயர் ஐபிஎலோட ஸ்டேஜிங் குறித்து நிறைய டவுட்ஸ் கிளம்பியிருக்கு ரீசெண்ட் சம்பவங்களுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் பிளேயர் நிதிஷ் ராணா கோவாக்கு வெக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து கேகேஆர் பபுளில் ஜாயின் பண்ண வந்தார். அவரோட இனிஷியல் டெஸ்ட் ரிசல்ட் கோவிட் பாசிட்டிவ்னு வர கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது. பட் லக்கிலி செகண்ட் டெஸ்ட்டில் அவருக்கு கோவிட் நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே அவைலபிள்னு கேகேஆர் தரப்பில் சொல்லிட்டாங்க. பட் இப்போ அடுத்த பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஐபிஎல் 2021 சென்னை அண்ட் மும்பையில் தான் பேரலாம் ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில் பெருசாக ப்ராப்ளம் இல்லை, பட் மும்பையில் மேட்சஸ் நடக்க இருக்கும் வான்கடே ஸ்டேடியமோட கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் 8 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாகவே மேஜர் ஸ்கேர் தான். ஒருவேளை இந்த தொற்று பரவ ஆரம்பித்தா மும்பை வான்கடே ஸ்டேடியம்லேருந்து மேட்சஸ் வேறு ஏதாவது இடத்துக்கு மைக்ரேட் செய்யப்படும். மும்பையை சுற்றி வான்கடே இல்லாமல் ஒரு சில கிரவுண்ட்ஸ் இருக்குது. டிஒய் பாட்டல் ஸ்டேடியம், ரபோன் ஸ்டேடியம், ரிலையன்ஸ் ஸ்டேடியம்னு இதில் ஒரு கிரவுண்டுக்கு மேட்சஸ் மூவ் ஆகலாம். ஆர் மும்பை வென்யூவே இல்லாமல் வேறு வென்யூவில் மேட்சஸ் நடத்தப்படலாம். ஒஸ்ட் கேஸ் இந்த கொரோனா பரவல் அதிகமாக இருந்தால் லாஸ்ட் இயர் மாதிரி ஐபிஎல் போஸ்ட்போன் கூட ஆகலாம். இது குறித்து ஃப்ரான்ச்சைஸ் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொரோனா ப்ராப்ளம்ஸ் பெருசாக எதையும் சேஞ்ச் பண்ணாது. எஸ் நாங்கள் கொஞ்சம் கன்சர்ன்டாக தான் இருக்கோம். இனிமேல் பயோபபுள் ரூல்ஸை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஹோப்ஃபுல்லி டோர்னமெண்ட் பிளான் பண்ண மாதிரியே நடக்கும்னு நம்புவோம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ச்சைஸ். யாருப்பா ஹேசல்வுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டுருக்கு. மார்க் வுட் தான் பெஸ்ட் சாய்ஸ்னு பல பேர் சொல்கிறாங்க. அவர் ஆக்ஷன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலேன்னு ஒரு தரப்பும், இல்லை அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் விலகினார்னு இன்னொரு தரப்பும் வாதாடுறாங்க. அவர் ரிஜிஸ்டர் பண்ணியே இருந்தாலும் ஐபிஎல் அப்போ ரெஸ்ட் எடுக்க தான் அவர் லாஸ்ட் டைம் ஆக்ஷன்லேருந்தே விலகினார். ஸோ இப்போ அவர் மைண்டு மாறி இருக்குமான்னு தெரியல. டிம் சவுதி, மிஷல் மெக்லானகன், ஜேசன் பேரண்டார், ஷெல்டன் காட்ரல், பில்லி ஸ்டான்லெக்னு நிறைய பிளேயர்ஸோட பெயர்கள் ரவுண்டிங்கில் இருக்குது. பட் ஜாக்பாட் அடிச்சிருக்கிற வீரர் முன்னாள் சிஎஸ்கே பிளேயரான ஸ்காட் குக்லைன்னு தான் தோணுது. அது எப்படி வாதியாருன்னு கேட்டால், நியூசிலாண்டோட நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் டீம் பிளங்கட் ஷீல்டோட ஃபைனல் ரவுண்ட் ஆட இருக்காங்க. இதில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் மிஸ்ஸிங்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. டிம் சைஃபர்ட், கேன் வில்லியம்சன், ட்ரென் போல்ட், மிச்சல் சாண்டரோட குக்லைன் பேரையும் ஆட் பண்ணி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அன்அவைலபிள் டியூ டு ஐபிஎல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி 4 பேர் எந்தெந்த டீம்ஸ்னு தெரியும். அப்போது குக்லைன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஸ்காட் குக்லைன் சிஎஸ்கேவுக்கு ஆடியிருக்காரு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் பிடிச்சிட்டேன். அப்போ இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா? இருக்கலாம், வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆர் வேற ஏதாவது ஒரு டீமுக்கு நெட் பவுலராக இருக்கலாம். பட் மோஸ்ட்லி ஹேசல்வுட் ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான்னு தோணுது. சரி, இந்த இயர் ஐபிஎல் போஸ்ட்போன் ஆனால் உங்களோட ரியாக்ஷன் என்ன? ஒருவேளை ஸ்காட் குக்லைன் தான் ரீப்ளேஸ்மெண்ட்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தானா, ஆர் வேற ஏதாவது பெட்டர் பவுலரை சூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுதான்? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு டிசிஎன் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.